அப்பா நல்ல கலர்ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களே இந்த சைடு இன்னும் போடலையா ஹேமா அவ்வளவுதான் முடிஞ்சது இந்த சைடு ரெண்டு மட்டும் போட்டா போதும் ஓ அப்படியாப்பா பா கொஞ்சம் தள்ளி இந்த சைடு போடுங்க நடுவுல எதாவது கலர் கொடுங்க 그린 கலர் ஆ 그린 கலரே கொடுத்துருங்க சூப்பரா இருக்கும் ஆ சரி ஹேமா நீ கண்ணா என்ன பண்ணறன்னு பாரு இல்லனா உள்ள வேமா வந்திரப் போறா இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்குல

ஆனா ஒரு வேலை செய்ய சொல்லுங்க அப்படியே எஸ்கேப் ஆயிடுவா அது தெரிஞ்சது தானே மாப்பிள்ள பாருங்க இப்போ நான் சொன்னதுனால தான் கலர்ஃபுல்லாக இருக்குது வீடியோவும் சரி சரி வேமா கேக் எடுத்து வைங்க இல்லை லேட் ஆகிக்கிட்டே இருப்பீங்க அப்பா இந்த டேபிள் சுற்றி நம்ம சாக்லேட் வைக்கலாம் அதுக்கு நடுவில் கேக் வைப்போம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களாப்பா கொஞ்சம் டேபிள் கவர் ஆகிடுச்சா இப்போ சென்டரில் நம்ம கேக் வச்சிடலாம் ஆ ஓகே இரு நான் போய் கேக் எடுத்துகிட்டு வரேன் ஆ சரிப்பா சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது இந்த கொண்டு வந்துட்டேமா அப்பா பொம்மை கேக் நல்லா இருக்குல கண்ணா நம்ம வாங்கிட்டு வந்த கேக் நல்லா சாப்பிட்டான் அடுத்து கேக் வெட்ட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பான் இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்பா இருங்க நான் வெளிய போய் அத்தை மாமா எல்லாரையும் கூப்பிட்டு வரேன் நல்ல வேளை நீ காலையில ஏதாவது லீவு கிடைச்சது ஆமா வந்ததுல இருந்து நீங்க எங்க எங்க இருக்கீங்க வேலைக்கு வேலைக்குன்னு போயிடுறீங்க ஐயா அப்பா வந்துட்டீங்களா சூப்பர் சூப்பர் இந்த கண்ணா வெளியங்கடா கண்ணா கட்டிட்டு கூப்பிட்டு வரேன் மீனா பார்த்து கூப்டுவா அவன் கால் ஒரு இடத்துல நிக்காது அங்கிட்ட இங்கட ஆடிட்டு இருப்பான். இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து கீழே வர போறீங்க. சரி பா வரேன். ஏ மீனா எதுக்கு பே நீ கண்ணை கட்டிட்டு கூப்பிட்டு வர? கண்ணை தந்து எதுடா சப்பைய காமிச்சன்னு வெச்சுக்கோ ஏன் உனக்கு இருக்குது. கண்ணா மீனே நீ ஒண்ணு இல்லாததுக்கே ரொம்ப பில்ட் அப்டுவியே. சரி பாப்போம் கண்ணை திறந்தது எது என்னதான் காட்டுறேன்னு இவன் வாயை மீனா ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கேன் இப்போ நான் அவுட் கூட என்னது இது இவ்ளோ பெரிய கேக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க எனக்கா சர்ப்ரைஸ் ஹே கண்ணா என்ன கேள்வி இது தானே பர்த்டே உனக்குதான சர்ப்ரைஸ் கண்ணா உனக்கு பிடிச்ச மாதிரி மாமா கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க கேக் வெட்டலாமா இப்போ ஆ சரிங்கப்பா ஜாலி ஜாலி டு கண்ணா எங்க கண்ணா கேக் ஊட்டி பாட்டி இந்தாங்க தான் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பேராண்டி பர்த்டே கண்ணா அது எப்படி அருமை அக்கா கொடுக்காம இருப்பேனா இந்தாங்க உங்களுக்கு தான் பெரிய பீஸ் கேக்கா கொடுத்துருக்கேன் ஹாப்பி பர்த்டே கண்ணா தேங்க் யூ மாமா எல்லாரும் கையில பெரிய பெரிய கிஃப்டா வச்சிருக்கீங்களே முதல்ல கொடுங்க அதை அடாடி இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக இருக்குது எவ்வளோ கிஃப்ட்டு மேலே ரேக்கில் வேற வச்சுருக்கீங்களே கிஃப்ட் எல்லாம் எல்லாத்தையும் பிரித்து பார்க்கணும் இப்போவே கண்ணா இந்த அம்மாவும் உனக்கு பிடிச்ச கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கேன் ஏ கண்ணா எல்லாத்த விட நானும் மீனாவும் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் கிஃப்ட் வாங்கியிருக்கோம் என்னது இன்னொரு கிஃப்டா வேமா காட்டுங்களேன் ஹே சூப்பராக இருக்கு ஹேமாக்கா இந்த ஐடியா மீனா தான் கொடுத்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்ன கண்ணா உனக்கு ஹாப்பி தானே உனக்கு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும்ல எனக்கு மற்ற gift என்ன இருக்குன்னு பார்க்கணும் தோணுதே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா மீனா சூப்பரா இருக்கு நஜம்மா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் என்ன எல்லாமே நான் கொடுப்பேன் அச்சச்சோ தெரியாம வாய் விட்டோமோ எல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்குது நீங்களும் டேஸ்ட் பண்ணி மீனா அடுத்து உனக்கு தான் ஃபுல்லாக சாப்பிட்டுருவேன் ஆமாம் கண்ணா டேஸ்ட் செம்மையாக இருக்குது அம்மா எனக்கு பிடிச்ச கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணுவோம் அம்மா இங்கே சொல்லவே இல்லை பாரு ட்ரெஸ் மட்டும் தான் சொன்னாங்க ஐய் இங்கே பாரு மீனா யாரோ பிள்ளைங்க சூப்பராக இருக்குல்ல ஆமாம் கண்ணா நல்லா இருக்குது ஓகே நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணுவோமா இங்கே இவ்வளோ கிஃப்ட் இருக்கே இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாயிரும் போல நிஜமாவே இந்த பர்த்டே எனக்கு ஸ்பெஷல் தான் பா ஏ இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அட உடனே எல்லா கிஃப்டும் எடுத்து ஓபன் பண்ணிட்டீங்களா சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்க்க வேண்டியதானே இல்ல நான் கிஃப்ட் எல்லாம் உடனே ஓபன் பண்ணனும் ஆசையா இருந்தத அதனால தான் ஏ கண்ணா அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்டே எல்லாத்தையும் ஓபன் பண்ணலாம் நான் போய் சாப்பிடுறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது ஏ கண்ணா வெளிய வந்து பாரு உனக்கு இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது ஆமா கண்ணா அந்த சர்ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீ வந்து பாரு உனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு தான்